நான் உட்கார்ந்து பேசுவதற்கு நீங்கள் மன்னிக்க வேண்டும். என்னுடைய பணிக்காலத்தில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு இயற்கை எனக்கு ஒரு அன்பு பரிசை கொடுத்திருக்கிறது. அதனை ஏற்றுக்கொண்டுதான் நான் மிஞ்சிய நாட்களில் எஞ்சி இருக்கும் கடமைகளை நிறைவேற்ற துணிவு பூண்டிருக்கிறேன். எனவே உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். மதுரை மாநகரத்தின் பெருமையை மட்டுமல்ல, தமிழகத்தின் 5000 ஆண்டுகால மண்ணில் தோய்ந்து நிற்கும் புகழ் படைத்த இந்த தமிழகத்தினுடைய பெருமையை பொன் முத்துராமலிங்கம் அவர்கள் கீழறடியிலே பார்க்கிறோம், தோண்டி எடுக்கிறோம், காட்டப்படுகிறது என்று சொல்லுகிறார். அதேபோல ஆதிச்சநல்லூரில் கடந்த வாரம் ஒரு அறிவாளும் சுத்தியலும் கண்டெடுக்கப்பட்டது. உதயபொருளில் எடுக்கிற பொழுதே கூட அறுவாளும் சுத்தியலும் தான் வருகிறது. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இரும்பை எடுத்து உருக்கி வடிவு கொடுத்து அறிவாளாக கருவிகளாக மாற்றிய, அறிவுத்திறன் படைத்திருந்த, தொழில்நுட்பம் தெரிந்திருந்த தமிழர்கள் வாழ்ந்த இடம் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம். இடைப்பட்ட காலத்திலே தடுமாறி அது வீழ்ந்துவிட்டது. நான் பல மேடைகளிலே பேசுகிற போது காலம் சென்ற தவத்திரு குன்றக்குடி அடிகளார் ஒன்றை உரிமையோடு சொல்வார். சாலையிலே நடக்கிற போது ஏதாவது கல் தடுமாறி முள் தைத்து தடுமாறுவது, அல்லது ஒரு குழியிலே குழந்தை பார்க்காமல் கவனம் இல்லாமல் விழுந்து விடுவது தவிர்க்க முடியாது. அவர் விழுகிற போது விழுந்தவனை பார்த்து எல்லோரும் சிரிப்பார். ஆனால் விழுந்த குழிக்குள்ளேயே தவறாமல் தினந்தோறும் மீண்டும் மீண்டும் விழுகிற ஒரு பெருமையை இந்த தமிழன் தான் பெற்றிருக்கிறான். அது ஏன் என்றுதான் புரியவில்லை. தான் தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதிகளே தனக்கு பிரதிநிதிகளாக இருக்க தகுதியுடையவர்கள் தானா? குடவோலை முறையை வைத்து ஜனநாயகத்திற்கு பாடம் கற்பித்த நாடு இப்பொழுது ஓட்டுக்கு சீட்டு நோட்டு என்று மாற்றியிருக்கிறார். இதில் என்ன துரதிருஷ்டம் என்றால், காலம் கருதி நான் சுருக்கமாக சொல்கிறேன், ஏனென்றால் விவரம் அறிந்த அரசியல் இயக்கங்களில் பங்கெடுத்தவர்கள் தான் இங்கே திரண்டு வந்திருக்கிறீர்கள். அறியாதவர்கள் ஆங்காங்கே வீதியிலே வழிமேல் விழி வைத்து எப்பொழுது நோட்டு வரும், எவ்வளவு வரும் என்று காத்திருக்கக்கூடும். அந்த மக்களும் இருக்கிறார். நாம் அவர்களையும் மறக்கவில்லை. உலகத்திலேயே மிக முற்போக்கான நாடுகளில் ஒன்று, வளர்ச்சி பெற்ற நாடு ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, ஐரோப்பாவில் உள்ள நாடுகள். நான் அங்கே போய் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னால் அங்கே போயிருந்தேன். ஒரு பெரிய வேடிக்கை. சுவிட்சர்லாந்து உலகத்திலேயே மிக கவர்ச்சிகரமான நாடு. எல்லாவற்றுக்கும் மேலாக உலகம் முழுமையிலும் இருந்து கள்ளப்பணம் பதுக்கப்படுகிற நாடு. அங்கே சிகிச்சைக்காகவும் போவார்கள், சேர்த்த பணத்தை தேச விரோதமாக அங்கே பதுக்கவும் போவார்கள். அது எண்ணிக்கையில் இருக்கும், பெயர் இருக்காது. அந்த புகழ்பெற்ற நாட்டிலே நான் 2 வருடங்களுக்கு முன்னாலே போன போது ஒரு 25 வயது உள்ள ஒரு இளைஞன் திடீரென நான் தங்கியிருந்த விடுதிக்கு வந்தான். தம்பி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் அங்கே வந்திருந்தார். லண்டன் மகாநாட்டிலும் ஸ்டாலின் அவர்களும் நானும் பங்கெடுத்து கொண்டோம். தமிழர்களுக்காக வாதாடினோம். இந்த பையன் திடீரென்று பார்த்தால் தமிழ்நாட்டு பையன் மாதிரி இருக்கிறது. சரி, இலங்கையில் இருந்து அகதியாக வந்திருப்பான் போல் இருக்கிறது என்று வா தம்பி என்றேன். வழக்கம் போல உடனே உங்களோடு நின்று படம் எடுக்க வேண்டும் என்றான். ஒன்று என்ன, உன் கையிலே இருக்கிறவரை எழு என்று எடுக்கவிட்டேன். கடைசியிலே, தம்பி நீ யாரப்பா என்றேன். அவன், என் பெயர் எல்லன், லெனன், லெனன், நான் தமிழ் பேசுகிறேன். சொன்னவன் சொன்னான், நான் சுவிட்சர்லாந்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் என்றான். தமிழ் மொழி பேசுகிறாயே, சுவிட்சர்லாந்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக எப்படியப்பா தேர்ந்தெடுக்கப்பட்டாய் என்றேன். ஒவ்வொரு வீடாக போனேன், நான் நேரில் சொன்னேன், இலங்கையில் சேர்ந்தவன் நான், என்னை துரத்தி அடித்து விட்டார்கள், உங்கள் நாட்டிலே வந்து வாழ வந்திருக்கிறேன், நான் நாணயமானவன், உழைப்பவன், எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டேன். சுவிட்சர்லாந்து மக்கள் எனக்கு வாக்களித்து 70 விழுக்காடு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் என்றான். எனவே தமிழன் அன்றும் சரி இன்றும் சரி உலகம் முழுமையிலும் தன் பெருமையை திறமையை காட்டி வருகிறான். அதில் முதல் இடை கடை சங்கங்களை வைத்து நக்கீரன் ஆனானப்பட்டு நெற்றிக்கணியுடைய சிவனுடனேயே வாதாடிய புண்ணிய பூமி இந்த மதுரை மாநகரம். இப்பொழுது
நான் பணிவோடு சொல்ல விரும்புவது, மோடி என்ற ஒரு மனிதன் 2014 இந்த தமிழகம் உட்பட அவர் இந்தியாவின் பிரதமராக வர விரும்புகிறார் என்று சொல்லி போட்டி போட்டார். உடனே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 15 லட்சம், அதை நான் உங்களிடம் கொடுத்தால் நீங்கள் டாஸ்மாக் கடைக்கு போய் விடுவீர்கள். ஆகவே நான் அதை உங்கள் வீட்டு மனைவியின் பெயர், குடும்ப பெண்ணின் பெயரால் வங்கியிலே போடுகிறேன் என்றார். 15 லட்சம் கேட்டவுடனே கைதட்டினான், ஓட்டும் போட்டான், அவரை பிரதமர் ஆக்கியும் விட்டான். தமிழ்நாட்டிலும் அவர் அதிகமான வாக்குகளை பெறுவதற்கு முயற்சித்தார். நான் யாரையும் நம்முடைய தோழமை கட்சிகளையும் குற்றம் சொல்வதற்காக சொல்லவில்லை. நம்முடைய மேடையிலேயே நம்மோடு இன்று இணைந்துள்ள பலர் அன்றைக்கு மோடி பிரதமராக வேண்டும் என்று அவர்களுக்கும் வேலை செய்தார். நல்ல வேலை, அவர்கள் விழிப்பு பெற்று இப்பொழுது நம்மோடு வந்திருக்கிறார். இன்னும் சிலர் இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில், எடப்பாடி அன்கோ அவர்கள் பெயரில் உள்ள இயங்குகிற ஒரு கூட்டு கூட்டத்திலே போய் சிலர் சேர்ந்திருக்கிறார். அதிலே என்னுடைய மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய டாக்டர் ராமதாஸ் அவருடைய மகன், அவரும் டாக்டர், நாடி பிடித்து பார்த்து என்ன நோய் என்று சொல்லி சீட்டு எழுதுகிற டாக்டர்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன நோய் வந்தது என்று பார்க்க வேண்டிய கட்டாயம் இப்பொழுது நமக்கு வந்திருக்கிறது. தான் ஒரு முறை நான் கலைஞரோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது சிரித்துக் கொண்டே சொன்னார், அவர் பெயரோடையே மணி இருக்கிறது, அன்பு மணி. எனவே அவர் பொறுப்பில் இருந்து என்ன காரியம், அவர் மீது போடப்பட்டுள்ள வழக்கு கொஞ்சம் தான். ஹைதராபாத்தில் உள்ள ஒரு மருத்துவ கல்லூரிக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காக 300 கோடி வழங்கினார் என்ற வழக்கு இப்போதும் வாய்தாவிலேயே போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவர் அங்கே போயிருப்பதால் அது வாய்தாவிலேயே ஓடும். மீண்டும் அவருடைய ஆட்சி வந்துவிட்டால் வழக்கே போய்விடும். இதற்காகத்தான் அங்கே போய் அவர்கள் சேர்ந்திருக்கிறார். நம்மிடம் மடியிலே கனம் இல்லை. இங்கே கொள்கை அடிப்படையிலே நாம் ஒன்றுபட்டிருக்கிறோம். இந்த நாட்டையும் மீட்க வேண்டும், தமிழ் நாட்டையும் காக்க வேண்டும். எல்லாவற்றிற்கு மேலாக மனிதர்களாக நாம் வாழ்ந்தாக வேண்டும். புகழெனின் புகழ் என்றால் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டான். பழியெனின், அதனால் இதை செய்தால் பழி வரும், இதை சொன்னால் நாக்கு அழுகும் என்று தெரிந்தால் உலகத்தையே கொடுத்தாலும் வாங்க மாட்டான். புகழுக்காக உயிரையும் கொடுப்பான், பழி என்றால் உலகத்தையே ஏற்றுக்கொள்ள மாட்டான். இத்தகைய குணம் படைத்தவன்தான் தமிழன் என்று சொன்னான். அந்த பாரம்பரியத்தில் வந்த எடப்பாடி அன்கோ இன்று அமித்ஷா காலிலே விழுந்து தமிழ்நாட்டை அடமானம் வைக்கிறார்கள் என்றால் முதல் கடமை இந்த தமிழகத்தை இவர்களிடமிருந்து மீட்க வேண்டும். நல்ல வேளையாக ஒரு நல்ல காரியம் செய்திருக்கிறார். அது என்ன பெயரில் இயக்கிறதோ அந்த கட்சியை இயக்கிய எம்ஜிஆர் அவர்களுடனும் நான் நெருங்கி பழகியிருக்கிறேன், அவர்களுக்கும் தெரியும், அம்மையாரும் பழகியிருக்கிறார். அந்த தனிப்பட்ட விவகாரங்களை எல்லாம் நான் சொல்ல வரவில்லை. ஆனால் அவர்கள் தமிழகத்தின் மானத்தை காப்பாற்றுவதிலே உறுதியாக இருந்தார். திராவிட இயக்கத்தினுடைய ஆணிவேர் எதையுமே அழிக்கப்படுவதற்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. எனவே துணிந்து சொன்னார். உடனே அவர் மோடி வந்த உடனே, மோடிதான் இந்தியாவினுடைய டேடி என்றார். எங்கள் 2 கட்சிகளுக்கும் அழைத்து விருந்து வைத்தார். பிரகாஷ்காரத்துக்கும் விருந்து வைத்தார், எங்களுக்கும் கூப்பிட்டு விருந்து வைத்தார், இருவருக்கும் தொகுதி என்றார். பிறகு இல்லை என்றும் சொன்னார். ஆனால் நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. உறுதியாக நிற்பீர்களா தனித்து என்றேன். பாரதிய ஜனதாவுக்கு இடமில்லை, ஒதுக்க மாட்டேன் என்றார். பிறகு 39 இடத்தில் போட்டி போட்டார், 37 இடங்களில் வெற்றியை பெற்றார். ஒரு கட்சி தேர்தலில் இறங்குவதற்கு முன்பே தான் பெற்றிருந்த 37 தொகுதிகளில் 20 தொகுதிகளை அழைத்து ஆளும் பேரும் எவனும் இல்லாதவனுக்கு கொடுத்துவிட்டு தேர்தலில் இறங்கி இருக்கிறது என்றால், இறங்கும் முன்பே 20 இடங்களை இழந்துவிட்ட கட்சி இப்பொழுது நம்மிடம் வாக்கு கேட்டு வருகிறது. வாக்கு கேட்டு வருகிற அந்த கட்சிக்கு அருகதை உண்டா? இன்றைக்கு இந்தியா முழுமையிலும் தேர்தல், நமக்கு தெரியும் காஷ்மீர் அமைதியான இடம் அல்ல. நாள்தோறும் வீரர்களும் அடிக்கிறார்கள், மக்களும் அடிக்கிறார்கள், இருபக்கங்களிலும் அங்கும் தேர்தல் நடக்கிறது. பஞ்சாபுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் உள்ள எல்லை புறங்கள், ஆயிரக்கணக்கான கிராமத்து மக்கள் 20 கிலோமீட்டருக்கு அப்பால் அங்கே வீடு நிலம் அனைத்தையும் விட்டுவிட்டு முகாம்களுக்கும் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். சுதந்திர இந்தியாவிலே அகதி முகாம்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வளர்ச்சி பெற்ற பிறகு அங்கெல்லாம் தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்
இந்த கிராமங்களுக்கு, ஒன்றியத்துக்கு, மாவட்டத்துக்கு, மாநகரத்துக்கு எந்த தேர்வுக்கும் உள்ளாட்சி தேர்தல் நடக்கவே இல்லை. நாலு ஆண்டுகளாக நீதிமன்றமே கேட்கிறது, ஏன் நடத்தவில்லை? இல்லை, இன்னும் தயாராக இல்லை. தமிழகத்தில் குழப்பம் நீடிக்கிறது. நீ குழம்புகிறாயா, மக்களை குழப்ப பார்க்கிறாயா? ஒரு வார்டுக்கு தேர்தல் நடத்த முடியாது. நீ நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வேட்பாளரை நிறுத்தி வாக்கு கேட்டு வந்திருக்கிறாயே, உனக்கு அந்த உரிமை அருகதை இருக்கிறதா? அந்த அருகதையை இழந்து விட்டவர்கள். இப்பொழுது அமித்ஷாவினுடைய வண்டி போகிறது, அதான் முன்னாலே செல்கிற வண்டி. இந்த எடப்பாடி மற்றவர் அவரோடு சேர்ந்திருப்பவர்கள் அது கொக்கி போட்டு ட்ரெய்லர் பின்னாலேயே போயிருக்கிறார். அந்த வண்டி கவிழ்ந்தால் இதுவும் கவிழும், அந்த வண்டி நின்றால் இதுவும் நிற்கும், அதை முந்தி இது ஓட முடியாது. ஆனால் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு நம் அரசியல்வாதிகள் அத்தனை பேர் மீதும் நெடுங்காலமாக ஒரு கோபம் உண்டு போல் தெரிகிறது. அரசியல்வாதிகள் அத்தனை பேரையும் எப்படி தள்ளிப்பது என்று பார்த்து, நன்றாக கொதிக்கிற வெயில் எப்பொழுது வருகிறதோ ஏப்ரல் மே மாதம், அப்பொழுதுதான் தேர்தலை நடத்துவதற்கு முடிவெடுத்திருக்கிறார். எல்லாம் வெந்து கருகி நம்ம தேர்தலில் நடக்கும். இப்போ அது அந்த தேர்தல் ஆணையம் இவர்கள் கைப்பிடியிலே ஆடுகிறது. சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே அமைக்கப்பட்ட தேர்தல் ஆணையம் என்ற பெருமையை அது இழந்து வருகிறது. இங்கே 22 இடங்கள் காலி என்றால் அதில் 18 மட்டும்தான் தேர்தல், 4 வேண்டாம். என்னப்பா, ஏன், அங்கே என்ன அணுகுண்டு விழுந்து விட்டதா, அல்லது தீவிரவாதிகள் வந்து விட்டதா? தேர்தல் நடத்த வேண்டும் என்று இப்பொழுது வந்துகிறது, நாம் கொடுத்த நிர்பந்தத்தால். எனவே அவர்கள் அருகதையை இழந்தவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு இருக்க வேண்டும், காற்றுள்ள போதே தூக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மை பொறுத்தவரை இந்த நாடு மத்திய அரசையும் மாற்ற வேண்டும், தமிழக அரசையும் கட்டாயம் மாற்ற வேண்டும். அப்பொழுது உடனே கேட்கிறார்கள், உங்கள் பிரதமர் யார், அல்லது மாநிலத்தில் முதல்வர் யார்? எங்கள் அணியினுடைய இந்த அணி உருவாவதற்கு பிளவுகள், பிரிவுகள், கருத்து மாறுபாடுகள் இருக்கிறது, நாளைக்கும் நீடிக்கலாம். ஆனால் மோடி என்ற இந்த பேயை விரட்டுவதற்கு நாம் ஒன்றுபடுகிறோம் என்று கலைஞர் பெற்றெடுத்த செல்வன் அன்புக்குரிய ஸ்டாலின் கூறிய உடனேயே உடனடியாக நாங்கள் அனைவருமே ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்டதால் இந்த அணியிலே எங்களுக்குள்ள ஒரே குறி, மோடியை அங்கே வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், அதற்கு போட்டுள்ள மூடியை இங்கிருந்தும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், ஜாடியும் மூடியும் சேர்த்து தூக்கி எறியப்பட வேண்டும். ஆனால் அவன் மிக கெட்டிக்காரன், திருடுவதில், பொய் சொல்லுவதில். எப்பொழுதும் காவல்காரனை விட திருடன் கெட்டிக்காரனாகத்தான் இருப்பான். அவனுக்கு யார் எப்பொழுது தூங்குவார்கள் என்பது தெரியும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது, வீட்டிலிருந்து யாராவது கோயிலுக்கு போயிருந்தாலேருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து பீரோவை உடைத்து நகை பணம், அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கே எந்த இடத்திலே நகை வைத்தோம் என்பது தெரியாது. இந்த உடைத்து உள்ளே வருகிறவனுக்கு சரியாக தெரிகிறது, அள்ளி கொண்டு போய் விடுகிறான். இதெல்லாம் போய் எடுக்கிற போது நாம் இங்கே பார்க்கிறோம், நம்முடைய ரயில் நிலையத்திலேயே ஒரு 10-20 பையன்கள் படத்தை போட்டு, இவர்களெல்லாம் ஜோப்படி திருடர்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று ரயிலை ஒட்டி இருக்கிறது. சென்னையிலும் பார்க்கலாம், மதுரையிலும் பார்க்கலாம். ஆனால் இப்போ அந்த பையன்களுக்கே ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா அவன் நம்ம பைக்குள்ள தான் கைவிடுதான், அங்கே 10-20 தான் கிடைக்கிது, இது நம்ம செய்கிற வேலைக்கு பத்தாது. 10 ரூபாய் 20 ரூபாயை திருடி அங்கே போனால் ஜிஎஸ்டியிலேயே 15 ரூபா போடுறான் இட்லிக்கு முன்னால். ஆகவே இதெல்லாம் விடலாம்னு நினைக்கிறான். அப்போ அவன் பார்க்குறான் பத்திரிக்கையை, நீரவ் மோடி 1500 கோடி ரூபாய் கடன் வாங்கி கொண்டு இந்தியாவை விட்டு வெளியிலே போய்விட்டார். அவன் நீதிமன்றத்தில் கைது பண்ணி இப்பொழுது வழக்கு போட்டிருக்காங்க. அந்த நீதிபதிக்கு முன்னால் அவருடைய வழக்குரைஞர் சொல்கிறார், எங்களுடைய குற்றம் சாட்டப்பட்டு உள்ள நீரவ் மோடி, பிரதமர் மோடியினுடைய பெயரும் இவர் பெயரும் ஒரே மாதிரி இருப்பதால் அண்ணன் தம்பியை நினைக்காதீர்கள், இவர் ஒரு வேறு ஒரு நீரவ் மோடி, அவர் ஒரு பெரிய மோடி, 1500 கோடி நான் கடன் தான் வாங்கினேன், சட்டப்படி வாங்கினேன், அதை நான் வியாபாரம் செய்து எப்பொழுதாவது கட்ட இருக்கிறேன், என்னை எப்படி நீங்கள் திருடர்கள் சொல்லலாம்? ஆகவே 2000 கோடி என் மானத்திற்கு நீங்கள் கட்ட வேண்டும். மான இழக்கு வழக்கு. விஜய் மல்லையா அவரும் லண்டனில் இருக்கிறார், அவரும் கொஞ்சம் தான் பணம் வாங்கி கொண்டு போயிருக்கிறார். ஏறத்தாழ இப்பொழுது வங்கி ஊழியர்கள் கண்ட எடுத்த கணக்குப்படி 2000 கோடி எடுத்து வாங்கியிருக்கிறார். இந்த மீன்கொத்தி பறவை பெயரில் ஒரு விமானத்தில் இப்பொழுதும் அவருடைய மது கம்பெனி நடந்து கொண்டிருக்கிறது. பீர், பிராந்தி, விஸ்கி,
ஒயின் எல்லாவற்றையும் அவர் தங்குதடையிலாம் வியாபாரம் நடத்துகிறார். முந்தா நாள் அவரை நீ இந்தியாவுக்கு போ என்று சொன்னபோது இந்தியாவுடைய சிறைகளிலே என்னால் தங்க முடியாது, அங்கே அசுத்தம் கொசு கடிக்கும், ஆகவே என்ன செய்யலாம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீ இந்தியா போயாக வேண்டும், நல்ல அறையாக பார்த்து கொசு இல்லாமல் அடைக்க சொல்லுகிறோம். அப்பொழுது அந்த வக்கீல் எழுந்து சொல்லுகிறார், எங்கள் மல்லையா அவர்கள் மிக எளிமையான வாழ்க்கை நடத்துகிறார், ஆடம்பர வாழ்க்கை பூராவையும் கைவிட்டு விட்டார், மனைவி வேறொரு இடத்தில் இருக்கிறார், இவர் எங்களோடு இருக்கிறார், ஒரு நாளைக்கு 70,000 ரூபாய் செலவாகிறது, ஒரு நாளைக்கு 70,000 ரூபாய் வாடகைக்கும் அவர் சாப்பிடுவதற்கும் ஆகிறது. இவர் இந்தியாவுக்கு போனால் நட்சத்திர விடுதியில் வைக்க சொல்லுங்கள். சரி, ஸ்டார் ஹோட்டல் ரூம் எடுத்து தர சொல்றேன், அந்த நீதிபதி பார்க்கலாம் யோசிக்கலாம், நீ இந்தியாவுக்கு போய் என்று சொல்லி வைத்து விட்டான். இப்பொழுது வேலை இல்லாமல் அழைகிற இளைஞன், வறுமையில் வாடுகிற நிரந்தரமாக பாடுபடுகிற உழைக்கும் மக்கள் என்ன நினைக்கிறான், நம்ம எவ்வளவு பட்டாலும் 1 கோடி 2 கோடி 3 கோடின்னு போய் பேங்க்ல வாங்க முடியாது, பேங்க்ல போய் திருடவும் முடியாது, ஆனா இவங்க சௌகரியமா 1,500 கோடி 2,000 கோடி 3,000 கோடி அதில் திருடுனவன் பேரவை பூரா பார்த்தேன், நிரவ் மோடி, லலித் மோடி, வரிசையாக மோடி மோடி மோடினே வருது, கோடி கோடி கோடினே வருது. எனவே வறுமை ஒழிக்க என்ன வழி, கடனை வாங்கிவிட்டு வெளிநாட்டுக்கு போய் விடுவது. இதேதான் சுவராஜ் பால் ஒரு முறை சொன்னான், வெளிநாட்டிலிருந்து முதலீடு வர வேண்டும் என்றே கெஞ்சுகிறீர்கள், இந்தியாவிலிருந்து பணம் வெளிநாடுகளுக்கு போய்கொண்டிருக்கிறது, உன் வீட்டிலிருந்து வெளியே போகிற ஆட்டையும் மாட்டையும் கட்டத் தெரியாதே, நீ மாட்டுப்பண்ணை நடத்துகிறேன்னு சொல்லுகிறாயோ உருப்படிவாயா என்று கேட்டார். இன்றும் அதுதான் நடக்கிறது. எனவேதான் இப்பொழுது எங்கள் அணியை பொறுத்த தேர்தல் அறிக்கையில் பொறுப்பாக பொதுவான சில முறையில் வறுமையை ஒழிப்பது என்பதற்காக போட்ட திட்டங்கள் அது டெண்டரில் கான்ட்ராக்டரில் போய் முடிந்து விடுகிறது, அதை வாங்கிய மந்திரிகள் கொஞ்சம் கொடுத்து விடுகிறார், இதை தவிர நமக்கு தண்ணீர் வரவில்லை. எனவே எடப்பாடிக்கு இப்பொழுது பெரிய சங்கடம், தேர்தல் தொடங்குகிற போது 8 வழிச்சாலை கட்டாயம் போடுவேன், சென்னையிலிருந்து பெங்களூருக்கு 8 மணி நேரத்திற்குள்ளே போய்விடுவேன். யார் கேட்டார்கள், யார் கோரிக்கை வைத்தார்கள், இத்தனை வேகத்திலே போக வேண்டும் என்ற என்ன அவசரம், அங்கே இருக்கிற சுங்கச்சாவடியை நீ எடுத்துவிட்டு புறப்பட்டு டெல்லி வரை போகும்போது ஒரே ஒரு சுங்கச்சாவடி தான், அறிவித்து விட்டால் 2 மணி நேரம் மிச்சம், 8 வழிச்சாலை தேவையில்லை. நாம் போராடினோம், அடித்தார், வழக்கு போட்டார், வேட்டையாடினார், தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை என்றார். நேற்றைக்கு நீதிமன்றம் அதை தடை செய்து, நீ நிலத்தை எடுத்ததும் தப்பு, அந்த 8 வழிச்சாலை போடுவேன் என்று சொன்னதும் தவறு, போட்ட டெண்டர் அத்தனையும் ரத்து, நிலத்தையும் திருப்பி கொடு, பணத்தையும் திருப்பி கொடு. வெற்றி முகத்தோடு வருகிறார் நம்முடைய முதலமைச்சர் இப்பொழுது மதுரைக்கு வாக்கு கேட்டு. அடி விழுந்ததா? உடனே இன்னொரு தம்பி சொல்கிறான், அமைச்சராக இருப்பவர், ரொம்ப நெருங்கிய தம்பிகள் தான், அந்த தம்பி சொல்கிறார் மேல்முறையீட்டுக்கு போகும், சரியாக கொட்டு விடும், இவனாவது ஒரு அடி போட்டான் அவன் உன்னை முட்டை அடிக்காமல் விட மாட்டான். இந்த பேர் வழிகள் பூராவுமே டெண்டர் எது விட்டு அதில் பங்கு போடுகிற திருடர்கள், எனவே தான் நாணயத்தை கொள்ளையடித்தான். இவைகள் அனைத்தும் கொள்ளையடித்தது போதாது என்று வெற்றி பெற்றவுடனே 5 ஆண்டு திட்டக்குழுவை கலைத்தான். வெற்றி பெற்றவுடனேயே பீகார் மாநிலத்தில் புத்தருக்கு பிறகு அமைக்கப்பட்ட மிகச்சிறந்த பல்கலைக்கழகம், அதன் வேந்தராக இருந்த அமாத்யா சென்னை வெளியேற்றினார். அமுல் நிறுவனத்தை வெள்ளை வெண்மை புரட்சி நடத்திய டாக்டரை வெளியேற்றினார். எல்லாவற்றிற்கும் மேலாக ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரகுராம் ராஜன், அவரை உலக வங்கிக்கு தலைவராக இருக்க சொன்னார்கள், வேண்டாம் நான் இந்நாட்டுக்கு போய் வேலை செய்கிறேன் என்று வந்தவன், அந்த கட்சியும் சார்ந்தவர் அல்ல, அவர் அந்த நிதி அந்த முதலாளித்த பொருளாதார கொள்கையை கற்றவர், இந்த மோடியோடு இருக்க முடியவில்லை என்பதால் 2 வருடங்கள் இருந்துவிட்டு ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டார். ரிசர்வ் பேங்கில் உள்ள கவர்னருக்கு உள்ள பதவி என்ன, 1,000 ரூபாய் நோட்டுகளிலும் கையெழுத்து போடும் அதிகாரம் உள்ளவர், எவ்வளவு நோட்டு அடிக்கலாம் என்று தீர்மானிப்பவர் அவர். இப்பொழுது அந்த வங்கியில் இருந்தே அதற்கு பிறகு ரகுராம் ராஜன் விலகினார், உதய் பட்டேல் போட்டார், அவரும் 2 மாதங்களிலே விலகினார். இப்பொழுது 3வது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை ரிசர்வ் பேங்க் கவர்னராக போட்டிருக்கிறார். போட்ட 3 நாட்களுக்குள் ரிசர்வ் வங்கியில் இருந்த ரிசர்வ் பணம், ரிசர்வ் ஃபண்ட், அன்கிளைம்டு டெபாசிட், பலர் அங்கே பணத்தை போட்டுவிட்டு வாரிசு இல்லாமல் செத்து போய் விடுவார்,
அந்த பணம் பூராவும் நாட்டுக்கு உள்ள சொத்து என்று ரிசர்வ் பேங்கில் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கும். அது தேசத்தின் சொத்து. அதிலிருந்து முந்தானால் தேர்தல் இன்னும் 20 நாட்கள் தான் இருக்கிறது. நீ மீண்டும் வருவாயா வராதாய் தெரியாது. நாடாளுமன்றத்திலும் நீ அனுமதி கேட்கவில்லை. 53,000 கோடியை நிதி மந்திரி உத்தரவு பெற்று ரிசர்வ் பேங்க் பாதுகாப்பில் இருந்த பணத்தை நிதி பற்றாக்குறையை ஈடுகட்ட வாங்கிவிட்டார். சட்டப்படி திருடுகிற கெட்டிக்காரன் மோடி. ஆகவேதான் அவன் மீண்டும் சட்டப்படி வந்தால் திருடமாட்டான், இந்தியாவையே மொத்தமாக விலை வீசும். இப்பொழுது இன்ஸ்டால்மெண்ட்டில் விற்க பார்க்கிறான், பிறகு அவன் மொத்தமாகவே விற்க பார்ப்பான். எனவே தான் அவனை அறிந்திருக்கிறோம். இப்பொழுது இந்தியாவுக்குள் இப்பொழுது வந்துள்ள ரிசர்வ் பேங்க் அவரும் ஒரு உண்மை கணக்கை சொல்ல வேண்டும் அல்லவா? நீங்களும் சரி நானும் சரி, நானும் பொருளாதார படித்துத்தான் இந்த பட்டத்தையும் பெற்றேன். நான் படிக்கிற போது அந்த பொருளாதார புத்தகங்கள் எதிலுமே பிட்காயின், BITCOIN பிட்காயின் என்ற ஒரு நாணயம் எந்த புத்தகத்திலும் இல்லை. ஆடம் ஸ்மித்திலிருந்து கார்ல் மார்க்ஸிலிருந்து யாருமே எழுதவில்லை. ஆனால் இப்பொழுது பிட்காயின் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது. நேற்றைக்கு அதை கண்காணிக்கும் ஆலோசனை குழுவினுடைய அறிக்கை டைம்ஸ் ஆஃப் இந்தியா, எக்ஸ்பிரஸ், இந்து மூன்றிலும் வந்திருக்கிறது. என்ன போட்டிருக்கிறார்கள்? இந்த பிட்காயின் என்பது 2013 2,000 கோடி இந்தியாவுக்குள்ளே கள்ளத்தனமாக புழங்கியது. இப்பொழுது 2018 இறுதியில் கொஞ்ச நஞ்சமல்ல 2,00,000 கோடி இயங்குகிறது. அந்த 2,00,000 கோடியை இயக்கியவன் பரத்வாஜ். அவனை முந்தானால் ஜாமீன் கேட்கிறான். 100 கோடி கட்டினால் ஜாமீன் என்கிறது நீதிமன்றம். வெயிலிலே விடுவதற்கு 100 கோடி. ஏன்? அவன் பிட்காயினிலே வியாபாரம் செய்கிறவன். நீங்களும் நானும் அந்த பிட்காயினை தொட்டும் பார்க்க முடியாது, வாங்கினாலும் அதை சந்தையிலே கடையிலே விற்கவும் முடியாது. அது மிகப்பெரிய பணக்காரர்களால் கொண்டு வரக்கூடியது. இவை எல்லாவற்றையும் செய்வதற்கு அவன் சௌகரியமாக மோடி செய்தது. வெற்றி பெற்றவுடனேயே தேர்தலுக்கு இந்த பிட்காயின் 2,70,000 கோடி இங்கே புழங்கிக் கொண்டிருக்கிறது சொல்லி இருக்கிறார். அதில் பரத்வாஜ் அவருடைய சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முதல் வழக்கே என்ன வந்திருக்கிறது? குஜராத் மாநிலத்தில் சூரத் நகரத்தில் இந்த வழக்கை தொடர்ந்த போலீஸ் அதிகாரி, சிபிஐ அதிகாரி, அவர் 500 கோடி லஞ்சம் வாங்கினார் என்று வழக்கு போட்டிருக்கிறார். வேலியை பயிரை தின்னு ஆரம்பித்த பிறகு இந்த நாட்டை காப்பது கடினம். எனவே இவர்கள் அனைவரையும் முறியடித்து நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரையில் இன்று நாம் மிகுந்த கவலையோடு இதனை மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறோம். மழையும் பெய்யவில்லை. வானிலை அறிவிப்பாளர்கள் ரொம்ப சொல்லுகிறார்கள், ஜூலை மாதம் வரையில் மழையும் பெய்யாது. குடித நீர் தட்டுப்பாடு வரும். குளங்கள் ஏரிகள் காய்ந்து போய்விட்டன. ஆனால் என்ன துணிச்சலோடு பாரதிய ஜனதா கட்சி 6 மாதங்களுக்கு முன்னாலே சுவரில் என்ன எழுதினான்? கம்யூனிஸ்டுகளே இல்லாத உலகம், காங்கிரஸ் கட்சியே இல்லாத இந்தியா, கழகங்களே இல்லாத தமிழகம், கவலையே இல்லாத தமிழர்கள், இதுதான் எங்கள் கட்சியம் என்றான். இந்த புண்ணியவாளன் என்றைக்கு வாயை திறந்து தாமரை மலரும் என்று சொன்னானோ எந்த குளத்திலும் தண்ணீர் இல்லை. வேறும் இல்லை தூரும் இல்லை. வேறே விட முடியாதவன் இப்பொழுது அடுத்து எடப்பாடி தோளிலே போட்டு தாமரை மலரும் என்கிறான். அவரும் எங்கள் பெட்டியிலே பணம் இருக்கிறது கொடுத்து வாங்கி விடுவோம் என்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள். இழந்த பெருமை மீட்க வேண்டும் என்ற கவலையோடு இருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த கூட்டம் 2 கூட்டத்தையும் டெல்லியில் ஆள்பவர்களையும் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பவர்களையும் அகற்றுவதற்கான தேர்தல் தான் இந்த தேர்தல். கடந்த தேர்தலிலும் பெரும்பான்மை பெற்று மோடி ஆட்சி அமைக்கவில்லை. அவர் பெற்ற வாக்கள் 32 விழுக்காடு தான், நாம் பெற்ற வாக்கள் 68. ஆனால் பிளவுபட்டோம், வேலி பிரிந்தது. எனவே எதெல்லாமோ நாம் வளர்த்த சோலைக்குள்ளே நுழைந்து விட்டது. இப்பொழுது வேலியை அடைத்து அனைவரும் ஒழுங்காக கூடியிருக்கிறோம். நம்முடைய பூங்கா காப்பாற்றப்படும். எனவே முத்தமிழின் பெயரால் முதல் இடை கடைச்சங்களை வைத்து தமிழை போற்றிய இந்த மதுரை மாநகரின் பெயரால் கூத்தப்பெருமானது ஆடு அரங்கமாக இலங்கிய இந்த ஆலவாய் நகரில் போட்டியிடுவதற்கு நாங்கள் நிறுத்தியுள்ள வேட்பாளர்
இலக்கிய செல்வர், சிறந்த எழுத்தாளர் என்று பகைவர்களாலும் மறுக்கப்படாமல் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் வெங்கடேசன். இளைஞர், துடிப்புள்ளவர், சமுதாய அக்கறை உள்ளவர், மதுரை மாநகரத்தின் மீதும் தனி பற்றுடையவர். எனவே அவருக்கு இதற்கு முன்பு நம்முடைய அணியினுடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை பெற்று May 23 தேர்தல் முடிவு அறிவிக்கிற போது மதுரை மாநகரமும் சங்கே முழங்கு எங்கள் தாய் தமிழுக்கு இடர் நினைப்பானே ஆனால் பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைவிப்பதை சங்காரம் நிஜம் என்று சங்கே முழங்கு என்று அன்று நீங்கள் முழங்க வேண்டும். வெற்றி விழாவுக்காக அந்த நற்செய்தியை தமிழகம் முழுமைக்கும் வழங்க வேண்டும் என கேட்டு இந்த சிறிய கருத்துக்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும். வீட்டில் இருப்பவர்களுக்கும் விளக்க வேண்டும். நண்பர்கள் மற்றவர்களுக்கும் தமிழ்நாடு முழுமையிலும் உள்ள உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் யார் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் அவர்கள் அத்தனை பேரும் நம்முடைய மதச்சார்பற்ற கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று